தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 2 பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஆசாரக்கோவை கொடுத்துருக்காங்க, பாடல் பார்க்கலாம். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஆசாரக்கோவையை இயற்றியது பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையை ஆசிரியர் அப்படின்னு வச்சுப்போம், பெருவாயின் முள்ளியாரை முள்ளுன்னு ஞாபகம் வச்சுக்கோம், பெரிய முள். ஆசிரியர் பெரிய முள்ளால் அடிப்பார், இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுப்போம். ஆசிரியர் பெரிய முள்ளால் அடிப்பார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல், நன்றியறிதல்னா உதவியை மறவாமை, நட்டல்னா நட்பு கொள்ளுதல். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச பொருள் தான். எட்டு நல்லொழுக்கத்தை பற்றி இந்த பாடல் சொல்லுது. ஆசிரியர் என்ன பண்ணுவார், நல்லொழுக்கத்தை தான் சொல்லுவார். ஸோ இந்த பாடலில் எட்டு நல்லொழுக்கம் சொல்லியிருக்காங்க. பிறருக்கு உதவியை வந்து செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராக இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல், இதுதான் அந்த எட்டு நல்லொழுக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவைனா நல்லொழுக்கங்களின் தொகுப்பு, அதோட மீனிங். பொதுவாக ஐயர்லாம் சொல்லுவாங்க ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்ட்டு, அப்படின்னா நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100 வெண்பாக்களை கொண்டது. இது எல்லாத்தையும் எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம், 100 வெண்பாக்கள், 100க்கு 100 எடுக்கலைன்னா ஆசிரியர் முள்ளுகைத்தால் அடிப்பார். 100க்கு 100 எடுக்கலைன்னா ஆசிரியர் முள்ளுகைத்தாலேயே அடிப்பார். 100 வெண்பாக்களை கொண்டது ஆசிரியர்னா ஆச்சார கோவை. முள்ளுகைத்தால் அப்படின்னா அதான் பெருவாயின் முள்ளியார், முள்ளுனா. கயத்தால் அப்படின்னா கயத்தூர். இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்களா, இது ஈஸியான ஒரு ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கலாம். 100க்கு 100 எடுக்கலைன்னா ஆசிரியர் முள்ளுக்கயத்தால் அடிப்பார். ஆச்சாரக்கோவை எழுதியது யார், ஆசிரியர் முள்ளுக்கயத்தால் அடிப்பார். ஸோ ஆசாரக்கோவைனா முள்ளுனா பெருவாயின் முள்ளியார். அவர் எந்த ஊர், கயத்தால் அடிப்பார்னு படித்தோமே, ஸோ கயத்தூர். இந்த மாதிரி நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100க்கு 100க்கு கீழே எடுக்கக்கூடாது, சரியா, கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பாடலை இன்னொரு முறை பார்க்கலாம். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. பொறையுடைமை, பிறர் தீங்கு செஞ்சாலும் அதை பொறுத்து கொள்வது. இன்சொல்லோடு, இனிய சொற்களை பேசுறது. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, பிறர் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. கல்வியோடு, கல்வி வந்து நம்ம நல்ல கல்வியை கற்றுக்கணும். ஒப்புரவு ஆற்றல், உதவி செய்யணும் பிறருக்கு. அறிதல், அறிவுடைமை அப்படின்னா அதாவது அறிவுடைமையோடு இருக்கணும். நல்லினத்தாரோடு நட்டல், நல்ல பண்பு உடையவங்கள்ட்ட நம்ம நட்பு கொள்ளணும். இதுதான் அந்த எட்டு நல்ல ஒழுக்கங்கள். இதை ஆச்சார வித்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலை வாசித்து பார்த்துக்கோங்க. நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து செய்து. இந்த பாட்டில் முத்தேன் அப்படின்னு வருது. முத்தேன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். கொம்பு, பொந்து, கொசு. கொம்பு, பொந்து, கொசு. முக்கணினா மாப்பழா வாழை தெரியும், முத்தமிழ் இயல் இசை நாடகம் அதுவும் தெரியும். தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. வாய்மொழினா என்ன, எழுதப்படாத இலக்கியங்கள், வாய் வழியாக கேட்டு கேட்டு பாடுறது வாய்மொழி இலக்கியம்.
தாலாட்ட தாள் பிளஸ் ஆட்டுன்னு பிரித்து நாவை அசைத்து பாடுவதால் அது தாலாட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழர் பெருவிழா பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பொங்கல் விழாவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பொங்கல் விழா தமிழர் திருநாள், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆடித்திங்களில் விதைப்பாங்க, தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. ஸோ தை முதல் நாளை பொங்கல் இட்டு வழிபடுவாங்க, வழிபடுவோம். இதை உழவர் திருநாள்னும் சொல்லுவோம். ரெண்டுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கொண்டாடுவோம். போகி திருநாள்னால் என்ன? பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆன்றோர் மொழி. இது மார்கழி மாதத்தோட இறுதி நாள் தான் போகி திருநாள்னு சொல்லுவோம். போகி பண்டிகை வந்து அந்த காலத்தில் மலை கடவுள்னு இந்திரனை சொல்லுவோம் இல்லையா, இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க போகி பண்டிகையை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு நம்ம என்ன செய்வோம் பொங்கல் அன்னைக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க. பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. மாட்டுப்பொங்கலில் மாடு தான் செல்வம் அவங்களுக்கு. ஸோ பொருளும் அதுதான், அதை மீனிங் மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டு கலங்கரிச்சு நம்ம விழாலாம் கொண்டாடுவோம். மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுதுன்னு சொல்லுவோம். ஸோ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு முன்னாடி கிமு 31 சொல்லுவோம், இப்போ போ ஆ மு 31 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ இருக்க வருஷத்தோட ப்ளஸ் 31 ஆட் பண்ணிக்கணும். அறுவடை திருநாள்னு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில் மகா சங்கராந்தின்னு அங்கே சொல்லுவாங்க. நம்ம இதில் பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து மகா சங்கராந்தி. பக்கத்தில் என்னென்ன இருக்குது? ஆந்திரா, கர்நாடகா இருக்குது, இந்த சைட் மகாராஷ்டிரா, மேலே அதுக்கு மேலே யூபி இருக்குது. இந்த பக்கத்துலலாம் மகா சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்லுவாங்க நம்ம பொங்கலை. ஸோ பஞ்சிலாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம், பஞ்சாபில் லோரி. குஜராத், ராஜஸ்தான் இந்த ஸ்டேட்லலாம் உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ராஜா குஜாலா உத்தரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ராஜானா ராஜஸ்தான், குஜாலானா குஜராத்து, உத்தரத்தில் உட்காந்து பொங்கல் சாப்பிட்றாருன்னு ஞாபகம் வச்சுப்போம். உத்தராயன் சொல்லுவாங்க பொங்கலை. ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரம் அதை பற்றி ஒரு பாடமே கொடுத்துருக்காங்க. அதை உருவாக்குறவர் யாருன்னா நரசிம்மவர்மன். அவரே வந்து ஒரு மாணவி கனவுல போய் இந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கிற மாதிரி சித்தரித்து கொடுத்துருக்காங்க. நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பேர் மாமல்லன், மற்போரில் சிறந்தவன், அதனால தான் மாமல்லன் நரசிம்மவர்மன் சொல்கிறாங்க. நரசிம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நரசிம்மவர்மன் மா மல்லன் அதான் நரசிம்மா. ஓகேவா? இங்கே 5 ரதங்கள் இருக்குது, அதை வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத கோவில் இருக்கிறது இங்கே. இது எல்லாமே மாமல்லர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். அவர் வந்து 7 சேர்ந்தவர். நரசிம்மன் அப்படின்னு எழுதணும்னு வைங்களேன், 7 திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் நா ராலாம் எழுதும் போதும். ஸோ நரசிம்மன் அப்படின்னா 7 சேர்ந்தவர். ஒரே கல்லில் செதுக்குன ரத கோவில் இருக்குது. ரதம்னா தேர், ஒரே பாறையில் செஞ்சுருக்காங்க. மாமல்லபுரத்துக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன இடம் நம்ம காண வேண்டிய இடங்கள்னா, அர்ச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி பார்ப்போம்.
பிக்சரோட பார்க்கலாம். அடுத்து அர்ஜுனன் தபசு, அந்த பாறையை பற்றி சொல்கிறாங்க. இந்த பாறையில் வந்து அப்படியே நேரில் பார்ப்பது போல் தத்ரூபமாக இருக்குமா, அதில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே அர்ஜுனன் தவம் செய்வது போல் அங்கே ஒரு சிலை, அது தத்ரூபமாக இருக்கும் அந்த சிற்பம். அதனால தான் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி தத்ரூபமாக இருக்கு இல்லையா, அதுக்கு புடைப்பு சிற்பங்கள்னு பேர். அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இருக்கிறதுனால அர்ஜுனன் தபசு. இதனை வந்து பகீரதன் தவம்னு சொல்கிறாங்க, பகீரதன் தவம். அர்ஜுனன்னா யார், அம்பு உறவர். அம்பு விட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பகீர்னு இருக்கும் இல்லையா, பகீரதன் தவம். சிற்பக்கலையை நான்கு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று குடைவரை கோயில், பாறை குடைஞ்சி செய்கிறது, கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் தத்ரூபமாக செய்கிறது, ஒற்றைக்கல் கோயில், அந்த ரதம் பார்த்தோம் இல்லையா, ரதக்கோவில், அந்த மாதிரி நாலுமே இருக்கிற ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை 1984 நம்ம யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா அதை வந்து சொல்லியிருக்காங்க, உலக பண்பாட்டு சின்னம். இதுதான் அங்கே உள்ள கலங்கரை விளக்கம். பஞ்ச பாண்டவ ரதத்தில் நம்ம இப்போ பார்க்குறது வந்து தர்மராஜா ரதம். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பீமரதம், இந்த பிக்சரில் உள்ளது தான் பீமரதம். நம்ம இப்போ பார்க்குறது அர்ஜுன ரதமும் திரௌபதி ரதமும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. வலப்பக்கத்தில் இருக்கிறது அர்ஜுனன் ரதம். இந்த பிக்சர், இந்த ரதம் வந்து நகுல சகாதேவ ரதம். புடைப்பு சிற்பங்கள்னு பார்த்தோம் இல்லையா, இதுதான் அந்த பிக்சர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சிற்பத்துக்கு பேர் தான் இந்த இதுதான் அர்ஜுனன் தபசு. ஒருத்தவர் நின்று தவம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் தான் அர்ஜுனன். அதனால் இந்த பாறைக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்னு பேர் வந்துச்சு. பகீரதன் தவம்னு சொன்ன பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. ஓகே, நேரில் பார்த்தவங்களுக்கு அதோட அழகு தெரியும், பட் நான் இன்னும் நேரில் போய் பார்த்ததில்ல. ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததான் நம்ம மயங்குழிகள் பார்க்கலாம். உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் வேறு வேறு. அந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் தான் மயங்குழிகள். ந ந ந மூணு சொல்லினா, ரெண்டு சொல்லினா, கொம்புனா, இதுதான். இந்த மூணும் சொன்னால் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் இல்லையா, ஆனால் மீனிங் வந்து வேறு வேறு. ல ல ல ர ர, இது எட்டும் மயங்குழிகள். எட்டு போட்டால், எட்டு சுற்றணும் அப்படின்னா மயக்கம் வரும் இல்லையா. ஸோ மயங்குழிகள் எத்தனைனா எட்டு. ந சொல்லும்போதே வந்து நாக்கோட நுனி இருக்கு இல்லையா, அது மேல் வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும். அன்னம் சொல்லி பாருங்களேன், நாக்கு வந்து நடுப்பகுதிக்கு போகும். செகண்ட் ஒன், ந நாவின் நுனி வந்து மேல்வாயின் அன்னத்தோட முன்பகுதியை தொடும். அதுலேயே நுனின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அதை சொல்லி பாருங்கள். நுனி அந்த நாக்கோட மேல் பகுதி, முன்பக்கத்தை தான் தொடும். அடுத்து ந நாவின் நுனி மேல் வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. ஸோ இது வந்து பல்லோட அடிப்பகுதியை தொடுறதால் குச்சினா வந்து வருது. ல ல ல, கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கு வந்து தடித்து மடங்கி ஃபஸ்ட்டு நுனியில் இருக்கும், அடுத்து நடுவில் போகும், அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள தமிழ் விழா சொல்லும் போதும் உள்ளே போயிடும் நாக்கு நல்லா மடங்கி. ஃபஸ்ட்டில் பாருங்கள், நாக்கோட இரண்டு பக்கமும் தடித்து மேல் பல்லின் அடிப்பகுதியை தொடுறதால வருது. செகண்ட் லா, அந்த லா பார்த்தோன்னா நாக்கோட ரெண்டு பக்கமும் தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை போய் தொடுது. அடுத்து தமிழ் லா பார்த்தோன்னா மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் வந்து தோன்றுது. இது தமிழுக்கே உரிய சிறப்பு லகரம். அடுத்து ர ர,
நாக்கோட நுனி பகுதி மேலன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் வருது. இது இடையினை ரகரம். அடுத்து வல்லின ரகரம் ஒன்று இருக்குது. வல்லினம்னாலே கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாக்கோட நுனி மேலன்னத்தோட மைய பகுதியை போய் உரசுது. இந்த இது வந்து வல்லின ரகரம். சில ஆங்கில வார்த்தைகள் பார்த்துக்கோங்க. வெல்கம், நல்வரவு, சிற்பங்கள்னா ஸ்கப்சர்ஸ், சில்லுகள், சிப்ஸ், ஆயத்தாடை, ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனை, மேக்கப், சிற்றுண்டி, டிஃபன். இயல் இரண்டில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விருந்தோம்பல், விருந்து புறத்ததா தானுண்டல், சாவா மருந்தினும் வேண்டற் பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ஃபஸ்ட்டு விருந்து புறத்ததா தானுண்டல், சாவா மருந்தினும் வேண்டற் பாற்று அன்று. இரண்டாவது, மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சமலரை மோந்து பார்த்தாலே வாடிடும். நம்ம விருந்தினரை முகம் வேறுபட்டு பார்த்தாலே அவங்க உள்ளம் வாடிடுவாங்க. ரெண்டு குறள் சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்லாமை, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவங்க பொருளை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தீமையானது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருடி திருடி சேர்த்தோன்னா நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் லாஸ்டில் அதை அழிஞ்சிடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அடுத்தது ஊக்கமுடைமை, உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் தான் நிலையான செல்வம். எது ஊக்கம், மற்றது எல்லாமே அழிந்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கம் உடைமைன்னு சொல்லலை, உள்ளம் உடைமை உடைமை. உள்ளம் உடைமைனாலே ஊக்கம் அது. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம்தான் நிலைச்சிருக்கும், பொருள்லாம் அழிஞ்சிரும். ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை. ஒருத்தவங்கள்ட்ட அசையாத நம்பிக்கை இருக்குது, ஊக்கம் இருக்குது அப்படின்னா அது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் அந்த ஆக்கமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தான் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி ஏற ஏற பூ காம்பு ஈர்ப்புகளும் வளரும். அதே மாதிரி ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாமளும் உயர்வோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் உயர்வாகவே நினைக்கணும். அப்படி நம்ம நினச்சது நடக்காட்டியும் நம்ம நினச்சோம் இல்லையா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு, அதுவே நம்மளுக்கு ஒரு மனநிறைவை தரும். அடுத்து பயனில சொல்லாமை, அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை எதுன்னு ஆராய்ந்து அறிவுடையவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்த்து பயன் தர சொல்ல தான் பேசணும், பயன் தராத சொற்களை பேசக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் மட்டும்தான் பேசணும், தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. இயல் இரண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்டில் நம்ம இயல் மூன்றை பற்றி பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம படித்து மக்கப் பண்ணுறதுக்கு இல்லை. மக்கப் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மறந்துடும், இல்லைன்னா இதுவா அதுவான்னு நம்மளுக்கு குழப்பம் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஓகே நம்ம இந்த மாதிரி படித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் ஷார்ட்கட்ஸ். எளிமையாக படித்து எளிமையாக எக்ஸாமை கிளியர் பண்ணுவோம்.